ஒன் ஆஃப் த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் குவெஸ்டின்ஸ் ஃபெப்ரவரி அண்ட் மார்ச்சில் என்னோட இன்வெஸ்டர்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து இந்த டைமில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? கோல்ட் ப்ரைஸஸ் ஹவ் ட்ராப்டு பை 20%. மார்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா அரவுண்டு 4,300 மார்ச் 2020. இந்த வாட்டி மார்ச் 2021 அதே ப்ரைஸ் 4,226 ஒரு கிராம் ஆஃப் கோல்டு. ஜனவரி 2020 3,700. ஸோ 3,700 இட் வெண்ட் அப் டு 5,200. நவ் இட் ஹஸ் கம் டு 4,200. ஸோ இந்த டைமில் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான டைமிங்கா? இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் தட் இஸ் த குவெஸ்டின் இன் யுவர் மைண்ட், லெட் மீ ஆன்சர் தட் ஃபார் யூ. ஏன்னா இந்த அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த எல்லோ மெட்டல் கோல்ட் பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு திஸ் இஸ் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் தட் வி ஆர் ஆக்சுவலி ஹோல்டிங். ஒரு 5,000 வருஷமாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து இணைப்பிரியாமல் வச்சிட்ருக்கோம் நம்ம. ஸோ 4,200 per gram இஸ் இட் அ குட் லெவல் டு பை கோல்ட். கோல்ட் அப்படின்றத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே இட் இஸ் எ சேஃப் ஹெவன் தான் சொல்லுவாங்க கோல்டு. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 3 கேள்வியை நீங்கள் கேட்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு கேபிட்டல் ரிஸ்க் இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு வாலட்டாலிட்டி ரிஸ்க் இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸை கொடுக்குது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும் போதும் இந்த கேள்வியை நீங்கள் அவசியம் உங்களை கேட்டே ஆகணும், அந்த ரிசர்ச்சை பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ரிஸ்க் கேபிட்டல் ரிஸ்க். கோல்டில் ஏதாவது கேபிட்டல் ரிஸ்க் இருக்கா? இன்னும் இட்ஸ் அ வெரி சேஃப் ஹேவன் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். ஃபஸ்ட் பாக்ஸ் டிக். செகண்ட், வாலட்டாலிட்டி, ரிஸ்க் ஆஃப் வாலட்டாலிட்டி கோல்டில் இருக்கா? ஆல்மோஸ்ட் நெக்லிஜபிள். கோல்டு பெருசாக வாலட்டாலிட்டிலாம் கொடுக்கறதில்ல, இட் கிவ்ஸ் யூ ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ செகண்ட் பாக்ஸ் டிக். தேர்ட், ரிட்டர்ன்ஸ். கோல்டோட ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸை பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் 200 இயர்ஸ் கூட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாருங்கள். ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷன் என்னவோ அதே ரிட்டர்ன் தான் கோல்டு கொடுத்துருக்கு. இந்த கரன்சி வரத்துக்கு முன்னாடி இந்த வேஜஸ்லாம் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோல்டில் பே பண்ணுவாங்க, கோல்டு காயின்ஸில் பே பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு என்ன செலவு இருந்துச்சோ, எவ்வளோ கோல்டு யூட்டிலைஸ் பண்ணாங்களோ, அதே கிராம் ஆஃப் கோல்டு குவான்டிட்டி ஆஃப் கோல்டு இருந்தால் இப்போவுமே நீங்கள் உங்கள் மாத செலவை பார்த்துக்கலாம். இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரூத். ஸோ கோல்டு எக்ஸாக்ட்லி கிவ்ஸ் யூ த ரிட்டர்ன் டு இன்ஃப்ளேஷன். அதை தாண்டி உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் என்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7% தான், கோல்டு வில் கிவ் யூ ரிட்டர்ன்ஸ் டு எக்ஸ்டென்ட் ஆஃப் 7%. அதை தாண்டி ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதே இல்லை. யூ கேன் வெரிஃபை தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் கோல்டு ஓஆர்ஜி. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது கோல்டு ரிட்டர்ன்ஸ்க்கு, செக் பண்ணி பாருங்கள். இட் ஹஸ் நெவர் எக்ஸீடட் 7 or 8% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கன்சிடரிங் 5 to 7 years டைம் ஃப்ரேமில் and if you are happy with the 7% of returns, then gold is a very good option. And most importantly, and the percentage of gold vandu unga portfolio la 15-20% exceed um pannakudad, because 7% of returns it will hardly ungaloda inflation a correct adjust meet pannum. You know what is the best investment? It should give at least 2 times, minimum 1.5 times of returns on inflation. Gold is not giving that kind of a returns, but gold is an important asset class. Entire net worth la or 15% vechikalam neenga. So if your question is that is it a good time to buy gold, definitely it's a good time to buy gold considering 5 to 7 years horizon are number 1. Number 2, if you already hold 10 or 15% in your portfolio as gold, venda, avoid pandrathu better. அதையும் தாண்டி இஃப் யூ ஆர் எ வெரி கன்சர்வேட்டிவ் கஸ்டமர் இன்வெஸ்டர், யூ கேன் கோ அப் டு 25% ஆஃப் யுவர் என்டையர் போர்ட்ஃபோலியோ வித் கோல்ட். ஃபார் எனி இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் ஆர் அட்வைசரி, ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் வித் மீ. தேங்க்யூ வெரி மச். ஐ எம் சதீஷ், யுவர் வெல்த் கன்சல்டன்ட்.